அலாவுதீனும் அற்புத விளக்கும். அலாவுதீன் அண்ட் மேஜிக் லேம்ப். அரபிய தேசத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்கே அலாவுதீன்னு ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மாவு கூட வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவனும் அவங்க அம்மாவும் ஏழ்மையால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தங்களோட வீட்டு தோட்டத்தில் விளையிற பொருட்களை விற்று வாழ்ந்து வந்தாங்க அவங்க. ஒரு நாள் தொலைதூரத்தில் இருந்து அலாவுதீனோட மாமா அவங்கள தேடிக்கிட்டு வந்தார். எனக்கு உதவியாக அலாவுதீனை அனுப்ப சொல்லி கேட்டார். அதுக்கு அவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அலாவுதீனை கூட்டிக்கிட்டு அவங்க மாமா காடு மலைன்னு நடந்து போய்கிட்டே இருந்தார். ஒரு குகைக்கு பக்கத்தில் போய் நின்னார் அவர். அலாவுதீன், இந்த குகைக்குள்ள நிறைய புதையல் இருக்குது, என்னால் இதுக்குள்ளே போக முடியலை, அதனால் நீ போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னார். இதை கேட்ட அலாவுதீனுக்கு ரொம்ப பயமாக போச்சு. உடனே அந்த மாமா சொன்னார், பயப்படாத, என்கிட்ட மந்திர மோதிரம் இருக்குது, அதை உனக்கு தரேன், ஏதாவது ஆபத்துனா அது உனக்கு உதவும்னு சொன்னார். உடனே அலாவுதீனும் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போனான். அங்கு நிறைய புதையல் இருந்துச்சு. அந்த புதையலை எடுத்து அவங்க மாமா கிட்ட கொடுத்தான் அலாவுதீன். கடைசியாக தன்னை வெளியில் தூக்க சொன்னான் அலாவுதீன். ஆனால் அந்த மாமா சொன்னார், இது மிகப்பெரிய புதையல், உன்னை வெளியே விட்டால் நீ எல்லோர்கிட்டையும் சொல்லுவ, இதை அரசர் காதுக்கு போச்சுன்னா எல்லா புதலையும் அவர் அரசாங்க கஜானாவில் சேர்த்து விடுவார், அதனால் நீ உள்ளேயே கிடன்னு சொல்லிட்டு அந்த குகையை மூடிட்டாரு. உடனே அலாவுதீன் ரொம்ப பயந்து போனான். மெதுவாக கீழே வந்து பார்த்தான். அங்கு ஒரு அழகான விளக்கு ஒன்று இருந்துச்சு. உடனே அதை எடுத்து தொட்டு பார்த்தான் அலாவுதீன். உடனே ஒரு பெரிய பூதம் அவன் கண் முன்னாடி வந்து நின்றுச்சு. நண்பரே, நான் உங்கள் அடிமை, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டுச்சு. உடனே அலாவுதீன் தன்னோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். உடனே அந்த பூதம் ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு. அடுத்த நிமிஷம் அவன் தன்னுடைய வீட்டில் இருந்தான். இதை பார்த்த அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அலாவுதீன். அவங்க அம்மா ஆச்சரியமாகப்பட்டாங்க, இருந்தாலும் அதை நம்ப மறுத்தாங்க. உடனே அந்த பூதம் ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு. உடனே மூணு வெள்ளித்தட்டில் நிறைய சாப்பாடு வந்துச்சு. அலாவுதீனும் அவங்க அம்மாவும் அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. உடனே அலாவுதீனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த வெள்ளித்தட்டு மூலயமா சந்தையில் கொண்டு போய் விற்று தங்களுடைய வறுமையை போக்கிக்கிட்டான். ஒரு நாள் அரசவை பார்க்க போனான் அலாவுதீன். தன்னோட மாமா காமிச்ச புதையல் இருக்கிற இடத்தை அரசருக்கு சொன்னான். உடனே அரசர் அந்த புதையலை கண்டுபிடிச்சி அரச கஜானாவில் சேர்த்துட்டாரு. அதுக்கு உதவின அலாவுதீனுக்கு தன்னோட மகளையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அரசர். அதுக்கப்புறமா ஒரு தனி அரண்மனையில் அலாவுதீனும் இளவரசியும் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் புதையல் அரசருக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச அந்த மாமா அலாவுதீன் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்து இளவரசியை கடத்திட்டு போயிட்டாரு. அப்படி போகும்பொழுது அங்கே இருந்து விளக்க பார்த்தார். அது ஏதோ அரியா பொருளாய் இருக்குன்னு அதையும் எடுத்துட்டு போயிட்டாரு அவர். வீட்டுக்கு வந்து பார்த்த அலாவுதீன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனால் பூதத்தோட ரகசியத்தை ஏற்கனவே இளவரசிக்கு சொல்லி இருந்தான் அலாவுதீன். அதனால் அந்த பொல்லாத மாமா இல்லாத நேரம் அந்த மந்திர விளக்கு தேய்ச்சாங்க இளவரசி. உடனே அங்கே வந்துச்சு பூதம். இளவரசி சொன்னாங்க, நான் உடனே அலாவுதீன் கிட்ட போகணும், அதே நேரத்தில் இந்த நயவஞ்சக மாமா பாதாள சிறைக்கு போகணும்னு சொன்னாங்க. பூதமும் அதே மாதிரி செஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அலாவுதீன் நல்லபடியாக நேர்மையாக வாழ்ந்து ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சான்.